ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு வந்து டூ ஸ்ட்ரோக் பைக் பிடிக்கும், நிறையா பேருக்கு வந்து RX 100 பைக் பிடிக்கும், நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி பைக் பிடிக்கும், நிறையா பேருக்கு வந்து ஒரு சில கம்பெனி பைக்ஸ்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி சுசுகிலேருந்து யமஹாலேருந்து ஏகப்பட்ட வண்டிகள் வந்திருக்கு. அந்த மாதிரி டூ ஸ்ட்ரோக் பைக்கு, டூ ஸ்ட்ரோக்குன்னு மொத்தமாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பைக்கெல்லாம் வந்து திருப்பி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, அந்த கம்பெனிலேருந்து திருப்பி அதே பைக்கை வந்து ரிட்டர்ன் விடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. முக்கியமாக வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்க கொஸ்டின் என்னென்னா, யமஹா RX 100 திரும்பி லான்ச் ஆகுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அந்த கொஸ்டினுக்கெலாம் வந்து ஒரு பதிலாக இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த டூ ஸ்ட்ரோக் பைக்கெலாம் திருப்பி வருமா வராதாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ்ஸிங்கில் தான் நான் சொல்கிறேன். எதுவுமே வந்து அஃபீஷியலாக நான் வந்து பார்த்து சொல்லலை. என்னோடய கெஸ்ஸிங்கில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், விசாரித்த வரைக்கும் நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணி ஏற்றுக்கிட்டுக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஷேர் பண்ணணும், மாடியில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணணும், நீங்கள் மாடியில் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே வி கோ டூ ஸ்ட்ரோக் லெஜெண்ட்ஸ் பவர் ஆஃப் ஹா. நண்பா, இப்போ வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் பார்க்கணுங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். டூ ஸ்ட்ரோக் பைக் திருப்பி வருமானு பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாவா கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஜாவா கம்பெனிலேருந்து 350cc பைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்தில் என்னமோ வந்து ரெடி பண்ணி தரதான் வந்து. இப்போ ரீசெண்டாக கூட அந்த மெக்கானிக் செட்டுக்கு போனப்போ ஒரு அண்ணே ஜாவா பைக் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அது டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் கிடையாது, ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின். டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 2005 ஏற்கனவே வந்து பேன் பண்ணாங்கன்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக 2020 என்ன பண்ணாங்கன்னா, 15 வருஷம் 15 இயர்ஸ் ஓல்டு பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பைக் மட்டும் இல்லை பைக்கு காரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மேண்டல் பண்ணிடணுங்கிற மாதிரி சட்டம் போட்டாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டம் வந்து அமலில் தான் இருக்குது. அதாவது தானாக முன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 15 இயர்ஸ் ஓல்டு பைக்கெல்லாம், பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி, 15 வருஷம் பழசாயிருச்சுன்னா அந்த மாதிரி வண்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்மேண்டல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, காயிலாங்கடைக்கு போடணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம், உங்களின் விருப்பத்தின்படி. ஆனால் இப்போ 2021 வரப்போகுது, இன்னும் வந்து ஒரு 5 to 6 months என்னமோ இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் 2022 மார்ச்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிப்பாங்களாம். 15 இயர்ஸ் ஓல்டு பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து இருக்குமாங்கிறது வந்து மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பேன் பண்ணியிருக்காங்க, 2005 பேன் பண்ணியிருக்காங்க. அந்த இயர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த இயர் வந்து தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறக்கு மறந்துடாதீங்க. பைக்குன்னு இல்லை, டூ ஸ்ட்ரோக்கு இன்ஜினாக இருக்கக்கூடிய காருக்கும் இருந்தாலும் சரி, புகை வரக்கூடிய காராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 15 வருஷம் எந்த காராக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, 15 வருஷம் பழசுன்னா கண்டிப்பாக டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு இது ஓடிட்டு இருக்கும் பொழுது நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, பைக்கு காராக இருந்தாலும் சரி, காருக்கு வந்து அவ்வளோவா இது கிடையாது, எப்படி சொல்கிறது, காருக்கு வந்து அவ்வளோவா கிரேஸ் கிடையாது. பைக்குக்கு தான் வந்து ஏகப்பட்ட லவ்வர்ஸ் இருக்காங்க. டூ ஸ்ட்ரோக் பைக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா டூ ஸ்ட்ரோக் பைக்குக்கே ஏகப்பட்ட லவ்வர்ஸ் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக் பைக் பிடிச்சவங்க திருப்பி அந்த பைக் லான்ச் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு, RX 100 திருப்பி வருது, RX 100 திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா RX 100 திருப்பி வருதுங்கிற மாதிரி நிறையா நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா RX 100 டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து அவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க வந்து ஃபியூச்சரில் லான்ச் பண்ணாலுமே RX 100ங்கிற பேரில் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினை மட்டும்தான் அவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து தடை செய்யப்பட்டது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் RX 100ம் கிடையாது. சுசுகி பைக்கை பொறுத்த வரைக்கும் சுசுகி MX 100க்கும் நிறையா லவ்வர்ஸ் இருக்கீங்க, ஜாவா பைக்கும் நிறையா லவ்வர்ஸ் இருக்கீங்க. இந்த மாதிரி இந்த பைக்கை வந்து அதே பேரில் திருப்பி வந்து லான்ச் பண்ணாலுமே, ரீலான்ச் பண்ணாலுமே அந்த பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் மட்டும்தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் எந்த காரணத்தை கொண்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய காரணம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏகப்பட்ட பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சொல்ல போது நிறைய பேருக்கு ஃபஸ்ட் ரீசன் என்னங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். அந்த ஏர் பொல்யூஷனுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து மேக்ஸிமம் வந்து பேன் பண்ணதுக்கான காரணமே அந்த ஏர் பொல்யூஷன் மட்டும்தான்.
மற்றபடி அதில் இருக்கக்கூடிய வேறு எந்த விதமான இதுவும் அதோடய டிசைனு அதோடய இதுன்னு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஏர் பொல்யூஷன் மட்டும்தான் அந்த பைக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ன்னு வந்து நிறையா பேர் சொல்லணும். ஏன்னா அது வந்து அது வெளியிடக்கூடிய புகையினால வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசுபடுது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ஏற்கனவே கொரோனா வைரஸ் வந்து எவ்வளோ பாடுபடுத்திகிட்டு இருக்குங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து நம்மளால் வந்து எந்த விதமான இதுவும் நடந்துடக்கூடாது, அதே மாதிரி நம்மளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருங்க. நான் கண்டக்டர் வெளியில் போகிறதுக்கு விரும்பலை, கண்டக்டருக்குள்ளேயே திருப்பி வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி ஏர் பொல்யூஷன் அதிகமாக கொடுக்கறதுனால டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகாது. ரீலான்ச் பண்ணாங்கன்னா ஒரு வேளை ஃபியூச்சரில் பண்ணாலும் கூட, RX 100 ஒரிஜினலாகவே வர்றதா இருந்தாலும் கூட, ஃபோர் ஸ்ட்ரோக் பைக்காக தான் வந்து அதை வந்து லான்ச் பண்ணுவாங்க, டூ ஸ்ட்ரோக்காக லான்ச் பண்ணவே மாட்டாங்க. இது நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ எந்தளவுக்கு நல்லா வந்திருக்குங்கிறது கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக் பைக் எப்படியும் திருப்பி வரப்போகிறது கிடையாது. சரி ஓகே, இருக்கிற பைக்கையாவது விட்டு வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா 2022க்கு மேலே என்ன நடக்குதுங்கிறது இறைவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சட்டத்தை போடக்கூடியவங்களுக்கு தெரியும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ ஸ்ட்ரோக் பைக் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வேகமாக எஃப்சி போட்டுக்கோங்க. எஃப்சி ரூல்ஸ் என்னென்ன வந்து 2021 வந்து இருக்குங்கிறத வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகால்லையும் கொடுக்குறேன், போய் பார்த்துங்க. அந்த மாதிரி பைக்கை ரெடி பண்ணி பர்க்காவாக ரெடி பண்ணி நீங்கள் வந்து எஃப்சி போட்டு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா பிடிக்க மாட்டாங்க, நீங்கள் எப்பயும் போல் ஜாலியாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். மற்றபடி லாங் ரைடு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னங்கிறத பார்த்துக்குங்க. மற்றபடி நம்ம லோக்கலில் வந்து ஓட்டிட்டு தெரியலாம். லாங் ரைடு போகும் பொழுது டூ ஸ்ட்ரோக் பைக்குன்னு பிடிக்கும் பொழுது அந்த மாநிலத்தில் வந்து முதல்வர் வந்து என்ன வந்து ஆர்டர் போட்டிருக்காருங்கிறது தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கேரளா பக்கம் போய்க்குங்க. இங்கே நமக்கு கேரளாவுக்கு வந்து இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் தான் கேரளா வந்துடும். 90 கிலோமீட்டரில் கேரளா வந்துடும், கும்பலையை தாண்டிடுவோம், கேரளா வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து புக்கில் ஒரு கலர் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கலர் வச்சு ஓட்டினாலும் அவ்வளோவா கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிச்சிருவாங்க. அது மாதிரி டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து இங்கே நீங்கள் எஃப்சி போட்டிருந்தாலுமே அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து நம்மளை வந்து பிடிப்பாங்க, அதுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இது இப்போ கிடையாது, இப்போ பிடிக்கிறது கிடையாது, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டிஸ்மேண்டல் பண்ணதுக்கு அப்புறம் 2022 அந்த சட்டத்தை வந்து முழுசாக அமல்படுத்தினதுக்கு அப்புறம் எஃப்சி இருந்தாலுமே பிடிச்சி சீஸ் பண்ணுறதுக்கு வந்து கேரளா போலீஸ் வந்து சீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து கண்டிப்பாக சீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். டூ ஸ்ட்ரோக் பைக் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வேகமாக எஃப்சி போட்டுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து பாதுகாத்துக்கோங்க. எனக்கு டூ ஸ்ட்ரோக் பைக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பைக்கை நான் வந்து எத்தனை தடை போட்டாலும் எது என்ன இது வந்தாலும் என் பைக்கை வந்து நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு பொக்கிஷமாக கூட நான் பார்த்துக்கிறேனே தவிர நான் வெளியில் கொடுக்குறத வந்து ஐடியா கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து OLX வந்து நான் என்னோடய பைக்கை வந்து சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஆட் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து குவஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க OLX நண்பா என்னென்ன நம்ம பைக்கை சேல் பண்ண போகிறீங்களான்னு. நான் சும்மா ஒரு நம்மளோட பைக் இந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மட்டும்தான் அந்த அதை வந்து நான் போட்டிருக்கேன். மற்றபடி நான் பைக்கை வந்து விற்க மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி OLX பார்த்து ஆடை பார்த்து கேட்குற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ என்னை மன்னிச்சிருங்க, என்னோடய பைக்கோட வேல்யூ தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் அந்த ஆட் வந்து நான் போட்டிருக்கேன். மற்றபடி பைக் சேல் பண்ணணுங்கிற ஐடியா வந்து எனக்கு சுத்தமல்ல. ஃப்யூச்சரில் அந்த ஐடியா வந்தால் நான் சொல்கிறேன், அந்த ஐடியா வராது, வந்துச்சு நான் சொல்கிறேன் நண்பா. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்ட ஒரு 1-2 கொஸ்டினுக்கு வந்து நான் இப்போ பதில் சொல்லலான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரைடர் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நண்பா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போடுங்க நண்பா, ஷார்ட் வீடியோஸும் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக வந்து நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணுறேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோ கொடுக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அதுக்கடுத்து இன்னொரு கமெண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். நான் வந்து ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள், நான் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் சூஸ் பண்ணி வந்து நான் கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணலை, நான் ரேண்டமாக இப்போ செலக்ட் பண்ணி நான் கமெண்ட் பண்ணுறேன். ஐ மீன் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்ரீபவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ உங்கள் இன்ஸ்டா ஐடி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஐடியை கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் வந்து ஒரு இது சொல்லியிருந்தேன், சைலண்ட் கில்லர்னு சொல்லிட்டேன், அது வந்து டிபி கில்லர். நிறையா பேர் வந்து அது கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. சபீருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, வா அலைக்கும் சலாம்.
குயிக் த்ராட்டில்னா என்னென்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ வந்து நான் மேட் பண்ணி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்தில் என்னோடய பைக்கில் குயிக் த்ராட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கூட நான் வந்து வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பையன்பா என்னால் இவ்வளோதான் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும், ஏன்னா வீடியோட லென்த் இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 கமெண்ட் வந்து இனிமேல் டெய்லி வீடியோவில் வந்து நான் போடக்கூடிய வீடியோவில் டெய்லி மீன்ஸ் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறப்ப நான் வந்து ஒரு 4-5 கமெண்ட்ஸ் சூஸ் பண்ணி நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்து நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்திருக்குன்னு தெரில. இப்போ வந்து 2-stroke பைக்கு திருப்பி வருமா ப்ரோ அப்படின்னு மறுபடியும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. திருப்பி வருமா வருமாங்கிற கேட்குற கேள்விக்கு ஒரே பதில், 2-stroke பைக் வந்து திருப்பி வராது, 2-strokeக்காக வராது, வந்துச்சுன்னா அதே பேரில் 4-strokeக்காக தான் வரும். அவ்வளோதான் நண்பா அதோட ரிப்ளை. வாங்க நம்ம அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி, எதிர்த்து இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி, மேலே இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி, நீங்கள் மேலே இருந்தால் கீழே இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பிபி, டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.